ஆமாம் ரசிகர்களே, கடையில் கொள்வனவு செய்யாமல் வீட்டிலே கடையில் இருக்கக்கூடிய ரசையில் வந்து வீட்டிலே வந்து இரண்டு முறைகளில் எப்படி பரோட்டா செய்வது, அதே போல் சால்னா எப்படி செய்வது என்பது பார்த்தோம். இப்போ வந்து சமையல் குறிப்பில் வந்து பார்த்துருந்தோம், கண்டிப்பாக வீட்டில் வந்து முயற்சி செய்து பாருங்கள். இப்பொழுது நாங்கள் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு தான் இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எப்பொழுதுமே வந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளில் சிறப்பு நேர்காணல் பகுதியில் சிறப்பு அதிதியை அளித்து வருவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறான விடயங்களை வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை தருவதற்காக இந்த சிறப்பு கலந்துரையாடல் அமையும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்று நாங்கள் குழந்தை ஒன்றை கற்பம் உண்டாக்கி நல்லபடியாக பெற்றெடுக்க கணவரின் பங்கு எந்த அளவு உள்ளது என்று தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் இல்லையா? அது சம்பந்தமான பல விடயங்களை தான் பேசலாம். அதாவது குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தெய்வநாயகம் மருதினி அவர்கள் தான் இன்றைய தினம் எம்மோடு இணைந்திருக்கின்றார், கலையகம் வந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கலாதேவி இருக்கிறேன் டாக்டர். உங்களுக்கு வழக்கமான டாக்டர் தான், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த குழந்தை இன்மையினால் மிக சோகங்களோடு கவலைகளோடு இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருப்பீர்கள். தனக்கும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால், ஒரு குட்டி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் குழந்தை இல்லாமல் நீண்ட காலம் வந்து கவலையோடு ஒரு வருத்தத்தோடு வெளியிடங்களுக்கு செல்கின்ற பொழுது தனக்கு பிள்ளை இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? அந்த ஏக்கங்கள் வந்து எப்பொழுதுமே மனதுக்குள் வைத்து கொள்ளாமல் அதற்கான நிறைய விடயங்களை தன்னுடைய ஒரு வாரிசை வந்து எப்படி பெற்றுக்கொள்வது தொடர்பாக நிறைய விடயங்களை வந்து பதிவு செய்வதற்காக உங்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் டாக்டர் தெய்வநாயகம் மருதினி அவர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த கேள்விகளை வந்து நேரடியாக வந்து எங்களுடைய டாக்டர் மருதினி அவர்களோடு நீங்கள் இணைந்து உங்களுடைய கேள்விகளை வந்து கேட்கலாம். 0112-50-53-15 வழமையான வழக்கமான தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே தயாராக இருக்கின்றது. சரி, அழைப்புகளை நீங்கள் ஏற்படுத்தலாம். கர்ப்பம் தரிக்க குழந்தை என்றாலே எல்லோருக்கும் வந்து குழந்தை பாக்கியம் என்பது இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள். மிக முக்கியமாக வைத்தியர் உங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு இறைவன் பார்க்கின்றதை போல் எங்களுக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. பல வருடங்களாக பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்களுக்கு வந்து தாய்மார்களுக்கு வந்து நல்லபடியாக அவர்களுக்காக இந்த குழந்தை பாக்கியத்தை வந்து பெற்றுக் கொடுக்கிறீர்கள். இந்த கர்ப்பம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஆண்களின் பங்கு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும்? நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சி. ஒரு குழந்தை உருவாவதற்கு ஆண் பெண் இருப்பாளருக்கும் சம பங்கு இருக்கிறது. இப்போது வந்து நாங்கள் இந்த நாட்களில் முதல்லலாம் நாங்கள் சொல்லிட்டுருந்தோம், ஒரு குழந்தையின்மை அப்படிங்கிற காரணத்தை எடுக்கும்போது ஆணோட பங்கு 10-15% குழந்தையின்மைக்கான காரணம் ஆண்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ வர வர இந்த கடைசி 40-50-60 வருடங்களுக்குள்ளாக இந்த சதவீதம் கூடிக்கொண்டே வருது. அதாவது குழந்தையின்மை ஒரு தம்பதிகள் வராங்க, அவங்களுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற காரணம்னு பார்க்கும்போது 30% இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 50% காரணம் வந்து ஆண்களுக்கு தான் இருக்குது. அப்போது என்னென்னா, ஒரு குழந்தை உருவாவதற்கு ஒரு பெண்ணோட கருமுட்டை, அந்த கருமுட்டையை சுற்றி லட்சக்கணக்கில் இல்லை மில்லியன் கணக்கில் விந்தணுக்கள் அந்த முட்டையை சுற்றி அதை ஒட்டி கொண்டு அந்த கருமுட்டையோட ஓட்டை வந்து உடைக்கணும். அந்த மில்லியன் கணக்கில் இருக்கிற விந்தணுக்கள் சேர்ந்து அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தி தான் அந்த கருமுட்டையோட ஓட்டை உடைப்பாங்க. உடைச்ச பிறகு ஒரு விந்தணு தான் அதுக்குள்ளே சென்று அந்த கருவை ஏற்படுத்தும். அப்போ இது வந்து நம்ம ஒரு இந்த அமைப்பு வந்து எப்படி ஒரு கூட்டாக நம்மெல்லாம் வாழ்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஹார்மோனியஸாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்னே நான் எப்பயும் சொல்லுவேன். ஏன்னா 10,000,000,000 விந்தணுக்கள் சேர்ந்து அந்த ஒரு ஓட்டை உடைத்தால்தான் ஒரு விந்தணு உள்ளே போய் அந்த கருவை உருவாக்க முடியும். அப்படி ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த குழந்தை உருவாகிறதுக்கு தேவை. அப்போது இந்த ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை உருவாகிற அந்த காலகட்டத்தில் ஒரு ஆணுடைய விந்தணு எப்படி அவங்க உடம்பில் அந்த அவங்களோட வெஜைனால் அந்த செலுத்தப்பட்டு அங்கேருந்து அங்கே மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் அங்கே வந்து விழுந்த உடனே அந்த விந்தணுக்கள்
முன்னோக்கி நகரணும். அப்போ அந்த விந்தணுக்களுக்கு வந்து ஒரு இயற்கையிலேயே இறைவன் ஒரு உந்து சக்தியை கொடுத்துருக்குறான். எப்படி நமக்கு வந்து இதயம் வந்து இயற்கையாகவே அது துடிக்கிறதுக்கு ஒரு அந்த அமைப்பு இருக்கோ, அது மாதிரி இந்த விந்தணு வந்து அது முன்னோக்கி பாஞ்சு போகிறதுக்கு, வேகமாக நகழ்கிறதுக்கு அதுக்கு ஒரு உந்துதலை இறைவன் கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த உந்துதல் அந்த வேகம் வந்து இருக்கிற விந்தணுக்கள் அந்த கர்ப்பப்பையில் உள்ள வாசல் வழியாக நுழைந்து கர்ப்பப்பைக்குள்ளே தாண்டி போய் இரண்டு பக்கமும் உள்ள அந்த ஃபெலோப்பியன் குழாய்கள், அந்த குழாய்களுக்குள்ளே நுழைந்து கருமுட்டை எங்கே இருக்குன்னு தேடும். இப்போது சூலகத்திலேருந்து வர கருமுட்டை, ஒரு பெண்ணுக்கு இரண்டு பக்கமும் சூலகம் இருக்குது வயிற்றுக்குள்ள, அதுலேருந்து ஏதாவது ஒரு சூலகத்திலேருந்தான் ஒரு கருமுட்டை வெளிவரும் ஒரு மாதத்துக்கு ஒன்று. அப்போ அந்த கருமுட்டை வந்து எங்கே இருக்குன்னா ஃபெலோப்பியன் குழாயில் தான் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டுருக்கோம், எப்படா அந்த விந்தணுக்கள் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கருமுட்டை வெளிவந்த கருமுட்டை ரெண்டு நாள் தான் உயிரோடு இருக்கும், அதோடய லைஃப் ஸ்பேன் 2 days தான், 48 hours. அதே மாதிரி இந்த வெளியான விந்தணு அந்த பெண்ணோட அந்த கர்ப்பப்பை அதுகளில் அது சஞ்சாரம் பண்ணி அது கருமுட்டையை தேடுறதுக்கு 3 நாட்கள் தான் அவங்களோட ஜீவிதம் இருக்குது. அப்போ இந்த 3 நாட்களுக்குள்ளே அந்த விந்தணுக்கள் போய் கருமுட்டையோடு இணைஞ்சு அதை கண்டுபிடிச்சி நான் சொன்ன மாதிரி அந்த ரியாக்ஷன் நடந்து அந்த கரு உருவாகணும். அதுக்கு பிறகு அந்த கரு வந்து ஃபெலோப்பியன் குழாய் வழியாக திரும்பியும் அது பயணம் பண்ணி வந்து கர்ப்பப்பையில் வந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே புதைஞ்சு அது இணைஞ்சு அம்மாவோட கர்ப்பப்பையில் அது வந்து ஒரு குழந்தையாக உருவெடுக்குது. இதுதான் இயற்கையாக நடக்கிற விஷயம். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னா அந்த ஆணோட விந்தனும் சரியான அளவில், சரியான கணக்கில், சரியான உந்துதலோட, அதுவும் தவிர இன்னொரு முக்கியமானது மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம், அதாவது அந்த விந்தனோட உருவ அமைப்பும் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஃபர்டிலைசேஷன் கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் ஆணோட பங்களிப்பு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் வந்து இந்த விந்தணு வந்து எப்படி நாங்கள் ஒரு ஆண் வந்து எப்படி அந்த தன்னுடைய ஒரு குழந்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எப்படி பாதுகாத்து தனக்கு நல்லா இருக்குன்னு அது உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்னா, முக்கியமாக வளமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழும்போது இந்த விந்தணு வந்து இயற்கையாகவே நல்ல அமைப்போட, நல்ல வேகத்தோட, நல்ல அணுக்கள் எண்ணிக்கையோடு இருக்குங்கிறது தான் நம்ம நம்பிக்கை. சரி டாக்டர், குழந்தை பேறுகள் தொடர்பாக, குழந்தை பேறுகள் இல்லாத அம்மாமார்களுக்கு வந்து நல்ல பிரயோஜனமான ஒரு கலந்துரையாடலாக அமையும். நேரடியாக உங்களுக்கு இன்றைய நாளில் எங்களுடைய வைத்தியர் தெய்வநாயக மருதினி அவர்களோடு இணைந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்களை வந்து கேட்க முடியும். 0112-50-53-15 திரையில் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த தொலைபேசி எண்கள் மூலமாக நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தலாம். இந்த விந்தணு தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் இல்லையா டாக்டர், நல்ல ஆரோக்கியமான விந்தணு அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் டாக்டர்? அதாவது இப்போ நம்ம ஒரு நீங்கள் கலாதேவி அப்படின்னா உங்களுக்கு ஒரு உருவமைப்பு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்களுடைய கண்கள் அழகாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் இந்த வடிவில் இருக்கிறீங்க, இவ்வளோ உயரம் இருக்கிறீங்க, நமக்கு உடனடியாக கண்ணுக்கு ஒரு தோற்றம் வருது. அதே மாதிரி இந்த விந்தணு வந்து எப்படி அமைப்பு இருக்கும்னா, அதுக்கு வந்து டைமண்ட் ஷேப்பில் ஒரு தலை மாதிரி இருக்கும், தலை இருக்கும், தலைப்பகுதி. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கழுத்து, இப்போ நமக்கு எப்படி கழுத்து இருக்கோ அதே மாதிரி விந்தனுக்கும் ஒரு கழுத்து பகுதி இருக்கும், மிட் பீஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நீளமாக ஒரு வால் பகுதி இருக்கும். அப்போ இந்த அளவு வந்து இந்தந்த ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். இந்த ஒரு முழு விந்தணு எடுத்தோம்னா அதில் 1/3 இப்படி இருக்கணும், அடுத்து 1/3 அப்படிங்கிற அமைப்பு எங்களுக்கு கணக்கு இருக்குது. அது போக அந்த தலைப்பகுதி நான் சொன்ன மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கணும். அது சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ஒவ்வொரு விந்தனுக்கும் தலையில் தொப்பி மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் நாங்கள் அது கேப்புன்னு சொல்கிறது. அந்த அமைப்பும் இருக்கணும். அப்புறம் நடுவில் உள்ள கழுத்து பகுதியில் அதோட அதுக்கு சில குரோமோசோம்ஸ் மரபணுக்கள் அதோட கழுத்து பகுதியிலையும் இருக்கும், தலைப்பகுதிக்குள்ளேயும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த அமைப்பை வந்து நாங்கள் ஒரு விந்தணு எப்படி இருக்குன்னு ஒரு ஆணுக்கு நாங்கள் டெஸ்ட் பார்க்கும்போது இந்த அமைப்பு இருக்கான்னு பார்க்குறது. சரி, எனக்கு 100 விந்தணு இருக்குது, அந்த 100ல் எத்தனை இருந்தால் நார்மல் டாக்டர்? ஏன்னா எப்பயுமே நார்மல்னு சொல்லும்போது ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா. இப்போ உயரம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இவ்வளோ உயரம் தான் நார்மல் உயரம். ஒரு ஹார்ட் ரேட் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே, 70-100 வரைக்கும், 60-100 வரைக்கும் ஹார்ட் ரேட் இருந்தால் நல்லது, அது நார்மல் ஹார்ட் ரேட். அதே மாதிரி ஒரு விந்தணு வந்து நாங்கள் ஒரு 100 விந்தணுவை நாங்கள் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தோம்னா அதில் 4 விந்தணுவாவது நார்மல் ஷேப்பில் இருக்கணும். 4 இருந்தால் போதும்,
ஒரு குழந்தை ஒரு தாய்மையை கொடுக்கறதுக்கு ஒரு நாலு விந்தணுவாவது நல்லா இருந்தால் போதும். ஆனால் சில பேருக்கு என்ன நடக்கும், இந்த விந்தணுவோட தலைப்பகுதி வந்து டைமண்ட் ஷேப்பில் இல்லாமல் உருண்டையாக இருக்கும். சில பேருக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கும் சில விந்தணுக்கள். சில விந்தணுக்கள் என்ன நடக்கும், அந்த வால் பகுதி நீளமாக அது சாதாரணமாக இல்லாமல் வால் உடஞ்சு உடஞ்சு இருக்கும். சில பேருக்கு சில விந்தணுக்கள் நெளிஞ்சு நெளிஞ்சு இல்லாட்டி ரெட்ட வாலோடு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற விந்தணுக்கள் எல்லாமே வந்து ஒரு குறைபாடுள்ள விந்தணுக்கள். அப்போ நாங்கள் ஒரு 100 விந்தணு நாங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த 96 மேற்பட்ட விந்தணுக்கள் இந்த மாதிரி குறைபாடோடு இருந்ததுன்னா அந்த அந்த அவருக்கு அந்த குறைபாடுள்ள விந்தணுக்கள் இருக்குங்கிறத நாங்கள் வந்து கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இதை தான் நான் அமைப்பு நாங்கள் இங்கிலீஷில் வந்து ஆங்கிலத்தில் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். இதில் வந்து வேறுபாடு இருந்தால் அதை டெரட்டோசூஸ் பெர்மியாங்கிற ரிசல்ட்டில் தான் அதை கொடுப்பாங்க. இது ஏதோ ஒன்று ரொம்ப பயந்துர தேவையில்லை. இது இந்த இந்த பிரச்சனையை தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறது அந்த அமைப்பை பற்றி. அதே மாதிரி நாங்கள் 100 ஸ்பெர்மில் எத்தனை விந்தனோட அசைவு நல்லாயிருக்கு, நான் முதலேயே சொன்ன மாதிரி அது முன்னோக்கி அசைகிற விந்தணுக்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னோக்கி நகழ்கிற விந்தணுக்கள் தான் கர்ப்பப்பையில் முன்னோக்கி போய் ஃபெலோப்பியன் குழாயில் போய் அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியும். அப்போ முன்னோக்கி போகிற விந்தணுக்களோட அசைவு அப்படி அசைகிற இது எத்தனை இருக்குது, இல்லை அசையாமல் சும்மா வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிற விந்தணுக்கள் எத்தனை இருக்குது, அது ப்ரப்போர்ஷன் என்னன்னு நாங்கள் அதையும் செக் பண்ணுவோம். அது போக நான் முதல்ல சொன்ன மாதிரி கவுண்ட், அதாவது ஒரு 100 மில்லியன் ஒரு 1 ml விந்தணுவில் எத்தனை மில்லியன் ஸ்பெர்ம் இருக்குங்கிறதையும் நாங்கள் கணக்கு பண்ணுவோம். இது எல்லாத்தையும் பார்த்தது போக இன்னும் விந்தணுவை நாங்கள் பரிசோதனை பண்ணும்போது எவ்வளோ அளவு விந்தணு வருது, அதோட அதில் ஏதாவது கிருமிகள் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஒரு ஆணுக்கு விந்தணு பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், நிறைய விடயங்களை வந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தேவநாயகம் மருதினி அவர்கள் தான் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார். குழந்தை பேறுகள் இல்லாத தாய்மார்கள், அதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இன்றைய நிகழ்ச்சி வந்து பிரயோஜனமானதாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உங்களுக்குள் இருக்கக்கூடிய பல வருடங்களாக இருக்கக்கூடிய கேள்விகள் அதே போல் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை தருவதற்காக டாக்டர் தயாராக இருக்கிறார். நீங்களும் அழைப்புகள் ஏற்படுத்தலாம். 0112-50-53-15. சரி டாக்டர், தொடர்ந்து நாங்கள் பேசலாம். என்ன காரணத்தினால் இந்த ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை வந்து ஏற்படுகின்றது, அது தொடர்பாக பேசலாம். கண்டிப்பாக, நீங்கள் வந்து இப்போ இது பெண்களுக்கு உபயோகமானதுன்னு சொன்னீங்க, இது முக்கியமாக ஆண்களுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா நான் இன்னுமே இந்த காலத்துலேயும் நான் பார்க்குறேன், ஆண்கள் வந்து சில நேரம் பெண்களை மட்டும் வீட்டில் அம்மாவோடையோ இல்லை அவங்க அக்காவோடையோ சித்தியோடையோ அனுப்பி நீ மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிற பழக்கம் இந்த காலத்துலேயும் இருக்குது. முந்தைய விட இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனாலும் சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஆண்களுக்கும் தன்னுடைய பங்கு என்னங்கிறத தெரிஞ்சு தான் எப்படி ஒரு அவங்க வந்து பேரண்ட்ஸ் ஆகிறதுக்கு தன்னுடைய பங்களிப்பையும் பார்க்கணுங்கிறது கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த நம்ம சொன்னோம், இந்த ஆண்களுக்கு வந்து குழந்தையின்மைக்காக என்னென்ன காரணங்கள்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முதல்ல வந்து என்னென்னா, என்ன ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு நம்மளோட நான் முதல்லையும் சொன்னேன், ஆரோக்கியம், நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து எந்த அளவில் இருக்குங்கிறத ஒருத்தவங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அழைப்பில் ஒரு ரசிகர் இணைந்திருக்கின்றார், இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம். பாபா இல்லாம 3 பார்த்தா பாபா இருந்துச்சு டாக்டர். ஆனா கிளினிக் போயிட்டு தான், ஆனாலும் இப்போ பாபாவுக்கு 5 ஆயிடுச்சு டாக்டர், எனக்கு 40 ஆயிடுச்சு டாக்டர். சொல்லுங்க. இப்ப அந்த பாபா வந்து தங்க மாட்டேங்குது டாக்டர். சரிம்மா, நீங்கள் இப்போ 5 குழந்தை இல்லாமல் இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஒரு வைத்தியத்தை போய் குழந்தைமைக்கான விசேட பரிசோதனைகளை செய்ய வேணும். நீங்கள் அதில் வந்து உங்க சொல்லுங்க. புரியுதும்மா, இப்போ இவங்க கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. சில பேர் சொல்லுங்க.
அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஏற்கனவே வைத்தியம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கு, அப்போ எனக்கு வந்து இரண்டாவது குழந்தையும் நேச்சுரலா பிறக்கணும் தானே, ஏன் ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது கட் ஆயிடுச்சாதான் அவங்க கேள்வியா இருக்கணும். இதுக்கு பேர் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. அதாவது செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி, ஏற்கனவே ஒரு கர்ப்பமான பெண்ணுக்கு கூட திருப்பியும் குழந்தை இல்லாமல் கொஞ்சம் நேராக காலதாமதம் ஆகிறது, இல்லை அவங்க முயற்சி பண்ணி கர்ப்பமாகாமல் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்படி இதுவும் வந்து ஒரு ஆண்களோட பங்கு இதுலேயும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து பெண்கள் நாங்கள் சாதாரணமாக நிறைய அதிகமாக பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை பிறந்த பிறகு சில நேரம் என்ன ஆகுது, பெண்கள் வந்து உடல் பருமன் ரொம்ப அதிகமாயிடுது. அப்புறம் அந்த பருமன், அதிகமான பருமன் எடையை சில நேரம் குறைக்காமையே அவங்க வந்து இருந்துடுறாங்க. உடல் பருமனுக்கும் ஒரு தாய்மை அடைகிறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதனால் இவங்க அதையும் முதல்ல பார்க்கணும். அது போக வேறு ஏதாவது காரணங்கள், ஹார்மோன்களில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அது போக அவருடைய கணவருக்கு கண்டிப்பாக விந்தணு டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த செகண்டரி இன்ஃபர்டிலிட்டியில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே ஒரு குழந்தை கொடுத்த ஒரு தகப்பனுக்கு கூட வயது ஒராது 20, 30, 40 அப்படி ஆகும்போது அவங்களுக்கு விதைகளில் வெரைக்கோசில்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது விதைகளை சுற்றி அந்த டெஸ்டிக்கிளில் சுற்றி என்ன பண்ணும், நரம்பு சுருண்டுக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி ஒரு நரம்பு சுருண்டிருந்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி விந்தணுவோட அமைப்பு, நம்ம ஏற்கனவே பேசின அந்த அளவுகள், அதோட உந்துதல் சக்தி எல்லாமே குறைய சான்ஸ் இருக்குது. இது எல்லாருக்குமே ஈஸியாக தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு. சில பேருக்கு தெரிய வரும், அவங்களுக்கு விதைகளில் வீக்கம் வலி அந்த மாதிரி வரும். சில பேருக்கு நாங்கள் வந்து குழந்தை இல்லைன்னு அவங்களுக்கு பரிசோதனை பண்ண வரும்போது தான் எங்களுக்கு இதை கண்டுபிடிப்போம். அவங்களுக்கு விந்தனோட அமைப்பு குறையாக இருக்கும்போது என்ன காரணம்னு பார்க்க அவங்களுக்கு ஸ்கேன் அந்த மாதிரி அனுப்பும்போது தான் இது கண்டுபிடிக்கப்படும். அதனால் கண்டிப்பாக கணவரையும் பார்க்கணும். அடுத்தது இந்த பெண்மணி சொன்னாங்க, அவங்களோட வயது 40 சொல்லி. பெண்களுக்கு இயற்கையாகவே ஒரு கர்ப்பம் தரிக்கக்கூடிய உத்தமமான வயது ஒன்று இருக்குது. அதை கேட்டால் நிறைய பேர் பயந்துருவாங்க, ஆனால் அதுதான் உண்மை. பயாலாஜிக்கல் ஏஜ் 21-29 வயது வரை தான் பெஸ்ட் ஏஜ் கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம நிறைய பேர், நான் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறணும், நான் எல்லாம் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 30 தாண்டி தான் சில பேர் கருத்தரிக்க முற்படுறாங்க. சில பேருக்கு இயற்கையாகவே வந்து 30 வரையும் ஒரு அந்த கருத்தரிக்க வாய்ப்பே இல்லாமல் கூட சில பேருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போதும் காலதாமதம் ஆகுது. அதனால் இப்போ இந்த பெண்மணிக்கு 40 ஆகும்போது அவங்களுக்கு இயற்கையாகவே கருத்தரிக்கிற தன்மையும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 36-37 ஆகும்போதே இன்னொரு குழந்தைய அவங்க வந்து தாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, தனக்கு கருமுட்டையோட அளவு எப்படி இருக்குது, அது குறைஞ்சிருக்கா ஏற்கனவே, இல்லை அளவோட இருக்குதா, எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து இன்னொரு குழந்தைய கருத்தரிக்க முயற்சி பண்ணணுங்கிறத அவங்க வைத்தியர்கிட்ட அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஆமாம் டாக்டர், நம்ம ஆரம்பத்திலே வந்து நாங்கள் கதைத்திருந்தோம் இந்த குழந்தையின்மை, இந்த ஆண்களுக்கு குழந்தையின்மை, இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுகின்றது? அது வந்து இப்போது சில காரணங்கள், பொதுவான காரணங்கள், அதாவது ஜென்ரல் சிஸ்டமில் எதுவும் பிரச்சனை இருக்கலாம். அவங்களுக்கு வந்து எப்படி பெண்களோட உடல் பருமன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆண்களும் வந்து உடல் பருமன் அதிகமாக இருந்தால் அது விந்தணுவை பாதிக்குதுன்னு சொல்லி இப்போ நிறைய சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் வந்துருச்சு. அதனால் ஆண்களும் அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது அவங்களோட உடல் அவங்களோட உயரத்திற்கு ஏற்ற அளவு பருமன் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்தது லைஃப் ஸ்டைல், அவங்களோட வாழ்க்கை முறை, அதாவது நாங்கள் என்ன உணவு உட்கொள்கிறோம், நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் எங்கள் பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய விந்தணு ஆரோக்கியமாக இருக்கணும். நிறைய ஃப்ரெஷ் காய்கறிகள், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், அதுகளை உட்கொள்ளணும். அடுத்ததாக வந்து ஸ்மோக்கிங், அதாவது நாங்கள் ஏதாவது வந்து புகைப்பிடித்தல் பழக்கமோ இல்லை புகையிலை போடும் பழக்கம், இதையும் தவிர வந்து இப்போது நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸ், அதாவது கஞ்சா இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பழக்க வழக்கங்கள், மது அருந்தும் பழக்கம், இதெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும்போதும் கண்டிப்பாக அது வந்து ஒரு விந்தணுவை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இது தவிர அவங்களோட என்ன அவங்க வேலையில் இருக்காங்க, அதனால எதுவும் பாதிப்பு இருக்குமாங்கிறதையும் கவனத்தில் கொள்ளணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கெமிக்கல் எக்ஸ்போஷர்,
சில பேர் அவங்களோட வேலைக்காக வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே இல்லை ஏதாவது கெமிக்கல்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அதை அவங்க வந்து கை கொள்ள வேண்டிய வந்ததுன்னா அதற்குண்டான பாதுகாப்பு, தனக்கு அதை எப்படி அதிலிருந்து பாதுகாக்கணுங்கிற முறைகள் இருக்குது. அவங்க எந்த வேலை பார்க்குறாங்களோ அந்த கம்பெனிலேயோ இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறவரோ அதிலேருந்து தன்னை பாதுகாத்துருக்கணும், எல்லா பாதுகாப்பையும் கண்டிப்பாக எடுக்கணும். இது தவிர சில மருந்துகள்னால கூட குழந்தையின்மை காரணமாக இருக்கலாம். ஆன்டி டிப்ரெஷன், சில டைப் ஆஃப், அதாவது சில பேருக்கு வந்து இந்த ரொம்ப டிப்ரெஷன் இஷ்யூ, இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. எல்லாரும் வேலையில் வேலை பழு இல்லை வந்து வீட்டில் ஏதாவது பழுவோ இல்லை, நிறைய பேர் வந்து இப்போது வெளிநாட்டிலையும் கணவர் வெளிநாட்டில் இல்லை மனைவி வெளிநாட்டில் இல்லை உள்ளூர்லேயே வேறு வேறு இடங்களில் இருக்கும்போது அந்த பழு மனசில் வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப கூடி போயிருக்கு. அதனால் ரொம்ப காமனாக வந்து ஆன்டி டிப்ரெஷன் மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஆன்டி டிப்ரெஷன் மெடிக்கேஷன் சில மருந்துகள் வந்து விந்தணுவை மட்டும் இல்லை, அவங்க வந்து குடும்பமாக இருக்கிறதுக்கே கூட அவங்களோட இரெக்ஷன், அவங்களோட விரைப்புத்தன்மை, அவங்களோட இஜாக்குலேஷன், விந்தணு வெளியாதல் இதெல்லாம் கூட பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது தவிர இன்னும் சில மருந்து வகைகளும் இருக்குது. இதெல்லாம் எது எது எந்த மருந்து உட்கொள்ளும் முன்னாலையும் இது ஒரு குழந்தைய நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்னா இந்த மருந்து என்னை பாதிக்குமா டாக்டர்னு அவங்க கண்டிப்பாக வைத்தியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வைத்தியர்கள் சில நேரம் நீங்கள் உங்கள் பிளான் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்போது நீங்கள் ஒரு குழந்தைய நீங்கள் இப்போ எதிர்பார்த்துட்ருக்கிறீங்கன்னா இந்த மருந்து உட்கொள்ளலாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பொதுவான காரணங்கள். இது போக வந்து இன்னும் முக்கியமான ஸ்பெசிஃபிக்காக என்ன காரணங்கள் பார்த்தா, அவங்களோட விந்தணு உற்பத்தி ஆகிற இடத்துல, அதாவது டெஸ்டிக்குள்ளேயோ இல்லை அது வெளியே வர்ற பாதையிலையோ அவங்களுக்கு வந்து ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அது அவங்க கர்ப்பமாகறத பாதிக்கும். அதாவது விந்தணு உற்பத்தி ஆகிறதுனா டெஸ்டிக்குள்ள வந்து எபிடிடைமோ ஆர்கைட்டிஸ்னு சொல்லுவோம், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை செக்ஸ் பண்ணாமே கூட சில நேரம் யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட யூரின் பாதையிலிருந்து அது கரு இந்த விந்தணு உருவாகிற பாதைக்கு அந்த கிருமிகள் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆண்களுக்கு வந்து விதைகளில் உற்பத்தி ஆகிற அந்த விந்தணு அந்த பாதை வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் சொல்லி அது ஒரு ரெண்டு பைப் வழியாக வரும் ரெண்டு பக்கம் உள்ள விதைகள்லேருந்து. அந்த பாதை வந்து ஒன்றா அந்த ப்ராஸ்டேட்டுங்கிற அவங்க கிளாண்டுக்குள்ளார பயணம் பண்ணி அது வந்து மூத்திர பாதையோடு தான் அது சேர்ந்து தான் அந்த வால்வு வழியாக தான் அது வெளியே வருது. அப்போ ஒருத்தவங்களுக்கு திருப்பி திருப்பி யூரின்ல இன்ஃபெக்ஷன் வந்தாலோ அது கூட இந்த பாதையில் மாற்ற அது வந்து விந்தணு பாதையிலையும் போய் ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடும். அதனால் இந்த இன்ஃபெக்ஷன் இன்னொரு காரணம். இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் நான் மென்ஷன் பண்ணேன், அதாவது உடலுறவு மூலமாக வர கிருமிகள் சில இருக்கின்றன. அந்த கிருமிகள் கிளமீடியா, கொனாரியா இந்த மாதிரி கிருமிகள்லாம் அந்த விந்தணு உருவாகி வர்ற பாதையிலேயே அடைப்பையே கொடுத்துரும். அப்போ அந்த அடைப்பு வந்ததுன்னா ஒரு இடத்துல இல்லை சில நேரம் பல இடங்களில் அந்த அடைப்பை கொடுத்துருச்சுன்னா கூட அவங்க உற்பத்தியாகிற விந்தணு வெளியே வராமையே தடைப்பட்டு போயிடும். அதனால் உடலுறவு கொள்ளும்போது நாங்கள் வந்து ரொம்ப அதில் முறைப்படி அதில் வந்து எந்த நம்ம வந்து தகாத முறையிலையோ இல்லை நாங்கள் வந்து உடலுறவு ஒருவருக்கு மேற்பட்ட பெண்களோட உடலுறவு கொள்ள வேண்டிய மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தன்னையை வந்து அந்த அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஒரு இன்ஃபெக்ஷன் கிருமி வர்றதுலேருந்து அவங்க கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது தான் அதில் உள்ள கருத்து. இது இன்ஃபெக்ஷன் ஒரு காரணம். சில பேருக்கு வந்து என்ன நடக்கும்னா பிறவியிலேயே அவங்களோட மரபணுவில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம். பிறவியிலேயே ஒரு மரபணுவில் பிரச்சனைகள் இருக்கும்போது என்னாகும், விந்தணு உற்பத்தி ஆகிற இடத்துலையே பிரச்சனை வந்துடும். அவங்களுக்கு விந்தணு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த அணுக்களே வந்து சில பேருக்கு இல்லாமல் பிறப்பாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் அதுவும் நாங்கள் வந்து சில பேருக்கு பார்க்குறது தான். இதெல்லாம் தான் காரணங்கள். ஆமாம். குழந்தையின்மை தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளும் நேரடியாக அழைப்புகளை ஏற்படுத்தி நீங்கள் டாக்டரோடு இணைந்து கொள்ளலாம். 0112-2-50-53-15. இந்த ஆண்கள் பெண்கள் குழந்தையின்மை தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இதில் என்னென்ன டெஸ்ட் வகைகள் இருக்கின்றது டாக்டர், அது தொடர்பாக பேசலாம். கண்டிப்பாக. இப்போ இந்த காரணங்கள் வந்து நான் இன்னொரு காரணமும் இருக்குது. சில பேருக்கு வந்து அந்த ஹார்மோன் நம்ம உடம்பில் சுரக்கிற எல்லா விதமான நிறைய பணிகளுக்கு நம்ம உடம்பில் நடக்கிற வேலைகளுக்கு அதுக்கு ஒரு ஹார்மோன் சுரந்து தான் நம்ம அந்த வேலையை நடக்க வைக்குது. அதே மாதிரி விந்தணு உற்பத்தி ஆகிறதுக்கு நம்மளோட மூளையிலிருந்து ரெண்டு விதமான ஹார்மோன்கள் வேலை செய்யுது நம்ம ஒரு ஆணோட விந்தணு உற்பத்தி ஆகிற ஸ்தலத்தில். அப்போ ஒன்று வந்து FSH ஒரு ஹார்மோன், இன்னும் வந்து LH ஒரு ஹார்மோன்.
இந்த எல்எச்ங்கிற ஹார்மோன் வந்து அந்த ஆணுடைய ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான்ங்கிற ஹார்மோன் சுரக்கிறதுக்கு இந்த எல்எச்ங்கிற ஹார்மோன் தான் தூண்டுதலாக இருக்குது. இன்னொன்று எஃப்எஸ்ஹெச்ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து விந்தணு உருவாகிறதுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்குது. இப்போது சில ஆண்களுக்கு வந்து ஒரு தைராய்ட்லேயோ பிரச்சனையோ இல்லை ப்ரொலாக்டினில் ஹார்மோன் பிரச்சனையோ இல்லை இந்த எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் சுரக்கிற இடத்துல பிரச்சனையோ இல்லை இந்த எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச்சை சுரக்க வைக்கிறதுக்கு தூண்டுற ஹைப்போதலாமஸ் அங்கேருந்து வர ஹார்மோனில் ஏதோ பிரச்சனையோ இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து விந்தணு உற்பத்தி ஆகிறதுல பாதிப்பு ஏற்படும். இது தவிர அந்த டயபெட்டிஸ் இப்போ நிறைய ஆண்களுக்கு வந்து முந்தைய விட கூடுதலாகவே முக்கியமாக நம்ம ஆசியா பகுதியில் வாழ்கிற ஆண்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வந்துடுது. நான் கிளினிக்கில் நாம் வந்து அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. போன வாரம் கூட அப்படி தான், ஒரு 32 வயது தான், அவருக்கு டெஸ்ட் பண்ணால் அவருக்கு சுகர் கூட இருக்குது, கொலஸ்ட்ரால் கூட இருக்குது, சுகர்லாம் ரொம்பவே கூட. அதாவது சில பேர் வந்து எனக்கு சுகர் இல்லை, யாருக்குமே வந்து நமக்கு சுகர் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது விரும்பவே மாட்டாங்க. ஐயோ எனக்கு எப்படி இது இது வந்து டெஸ்ட்டு சரியில்லை, இல்லை இவங்க இப்போ நிறைய பேருக்கு சுகர்னு பிராண்ட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ், அப்படிலாம் ஒரு ஒரு அது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு டாபிக் போயிட்டே தான் இருக்குது. ஆனாலும் சுகரோட அளவு 200-300 இருக்கும்போது அது எந்த மறுதளிப்புமே கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை நோய் இருக்குங்கிறத. அந்த மாதிரி சில பேருக்கு நாங்கள் பார்க்குறோம், அந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த விந்தணு வந்து பாதிக்கும் சில ஆட்டோ இம்யூன் ஆன்டிபாடிஸ் இதெல்லாம் கூட. அப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க என்ன டெஸ்ட்டுகள் செய்யலான்னு சொல்லி, நாங்கள் முதல்ல செய்கிறது விந்தணு பரிசோதனை தான், அதுக்கப்புறம் ஹார்மோன் டெஸ்ட்டு தேவைன்னா ஸ்கேன் பண்ணுவோம். நிறைய விடயங்களை வந்து பேசியிருந்தோம், ஆனால் இந்த அரை மணித்தியாலங்கள் அதற்கு எங்களுக்கு வந்து போதாமையினால் இருக்கின்றது. மீண்டும் நாங்கள் வைத்தியரோடு சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில். ஆமாம் ரசிகர்களே, இன்றைய தினம் குழந்தையின்மை தொடர்பான நிறைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைத்திருக்கின்றோம். இந்த அளவிலோடு நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தெய்வநாயகம் மருதினி அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி டாக்டர். ஆமாம் ரசிகர்களே, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.